வெல்கம் டு அஷ்மிதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இது வந்து என்னோட டாட்டரோட செகண்ட் பர்த்டே இப்போது, அதுக்காக அவளுக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண ட்ரெஸ் இது ஆக்சுவலி. ஓகே, இப்போ அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பியோர் வந்து பேம்பூ காட்டன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டன் தான், எல்லாமே காட்டன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா த்ரெட்டுமே காட்டன். இது வந்து பேம்பு காட்டன், ரொம்ப சாஃப்ட்டு, பேபிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப உறுத்தலாக இல்லாத ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் பேம்பு காட்டன் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன் பாப்பாக்கு. ஓகே, இது வந்து பேம்பு காட்டன். இந்த பிங்க் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மல் காட்டன் தான், அதுவுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாத, திக்காக இல்லாத, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற சாஃப்ட் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து செம்மா ட்ரெஸ்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப்பு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். டாப்பை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஸ்கர்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ஃப்ராக் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால் சரி பாப்பாவோட பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டேன். அண்டு நான் பிளான் பண்ணது வேறு, நான் பண்ணி முடிச்சிருக்கிறது வேறு, நான் ஆரம்பித்தது வேறு, முடிச்சிருக்கிறது வேறு, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன்லாம் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃபாலோ பண்ணல. எனக்கு வந்து இது ஒரு பிக்சர் ஒன்று கிடச்சிச்சு, ஒரு ஃப்ராகோடைய பிக்சர் எனக்கு கிடச்சிச்சு. அந்த பேட்டர்ன் வச்சு தான் நானாகவே ட்ரை பண்ணி இதை வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக பின்னாடி பக்கம் அண்டு இந்த பக்கம் முடிகிற மாதிரி ஒரு ரஃபிள், ஃபுல்லாகவே ரஃபிள் கொடுத்துருக்கேன். அண்டு ஹிப்பில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த நம்ம ஸ்டோன் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து சில்வர் கலர் ஸ்டோன் ஷீட்டை வந்து நான் டெக்கரேட்டிவ்க்கு அங்கங்கே கழுத்தில் இடுப்பில் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு ரோசஸ் கொண்டு வரணும்னு நினச்சேன். பின்னி போடுற அளவுக்கு டைம் இல்லை, பாப்பா பர்த்டே நெருங்கிடுச்சு, எனக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் வந்து நான் எல்லா இடத்துலையும் அது கீழே அந்த ரஃபிள்ஸில் மட்டும் வர இடத்துல நான் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்டு ஸ்லீவ், ஸ்லீவ் என்ன போடுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான், வெறும் ஸ்டாப் மட்டும் கொடுத்துட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக விட்டுடலாம் அப்படின்னு தான் பண்ணேன். அண்டு இது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து பஃப் கை வச்சதே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த கிரானியோடைய அந்த ஸ்டிச்சஸை கொடுத்துட்டு கீழே குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து குட்டி ஹேண்டாக கொடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி வைட் நெக்கு, நெக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருக்கணும், அதாவது பிரின்சஸ் ட்ரெஸ்னாலே கொஞ்சம் வந்து நெக்கு வைடாக இருக்கும், கோல்ட் ஷோல்டர் மாதிரி வரும், அந்த மாதிரி வைடாக இருக்கணும்னு நினச்சேன். நினச்ச மாதிரியே பாப்பா போடும்போது நல்லா வைடாக இருந்துச்சு. அண்டு ஃப்ரண்ட் ஓப்பன், மேக்ஸிமம் வந்து நம்ம பேக் ஓப்பன் தான் ஓப்பன் இல்லையா, இதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுருக்கேன். அண்ட் அழகான ஒரு 3 பட்டன்ஸ் அழகாக அமைஞ்சிருச்சு, இந்த 3 பட்டன் வச்சுருக்கேன். அண்டு பேக் சைட் நல்லா பஃபியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-2 ஸ்கர்ட் ஒன்று, உள்ளே 2-2 ஸ்கர்ட் ஒன்று பாப்பாட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, அந்த 2-2 ஸ்கர்ட்டை உள்ளே போட்டுட்டேன். எனக்கு கலர் பார்த்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட் பர்த்டேலேருந்து கரெக்டாக அதுக்கெலாம் பிளான் பண்ணி பண்ணணும். அண்ட் இது ஒரு சாட்டன் ரிப்பன், இந்த மேட்சிங்காக இருந்தது, அதை வந்து ஹிப்பில் கொடுத்துட்டு நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் டைட் பண்ணுறதுக்காக அதை வந்து நான் வச்சுட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தெரிஞ்சிக்கல, ரெட் கலர் 2-2 வித் உள்ள லைனிங்கோட பாப்பாவோட ஸ்கர்ட் இது ஆக்சுவலி, ஒரு ட்ரெஸ்ஸோடைய இது இது பஃபியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டேன். ரெட் கலர் தான், பட் ஆனால் போடும்பொழுது ரொம்ப தெரியல. நெக்ஸ்ட்டு எல்லோ வாங்கி இது கூட எல்லோ போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே 2-2 கொடுத்துருக்கேன். இதுதான் பாப்பாக்கு நான் பண்ண பர்த்டே ட்ரெஸ், செகண்ட் பர்த்டே பாப்பாக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். அண்டு இதே ஸ்டிச்சஸை வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இந்த என்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், இந்த டாப் மட்டுமே பண்ணி கீழே வெறும் 2-2 ஸ்கர்ட் மட்டும் கொடுத்துக்கலாம், இந்த பாடிஸ் நம்ம வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான பேட்டர்ன் இது, உறுத்தலை குழந்தைங்களுக்கு உறுத்தாத பேட்டர்ன், நம்ம சம்மர் வின்டர் எல்லா சீசன்லேயும் போட்டுக்கலாம். நான் வந்து இது உள்ள லைனிங்லாம் எதுவும் கொடுக்கல, நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம உள்ளே வந்து ஸ்லிப்பு அந்த மாதிரி ஏதாவது உள்ளே போட்டுட்டு நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது, விசிபிள் ஆகாது. அண்டு கீழே வந்து நான் ஸ்கர்ட் உள்ள லைனிங் கொடுக்கல, 2-2 ஸ்கர்ட் போட்டதுனால எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா நான் வந்து இது பஃபியாக இருக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி தான் பண்ணது, அதனால் நான் உள்ளே லைனிங் கொடுக்கறத பற்றி ஒன்றும் இது பண்ணல. இல்லைனா ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், உள்ளே சாட்டன் வித்து
காட்டன் லைனிங் கொடுத்து சாட்டன் கிளாத்தில் கொடுத்து கொஞ்சம் பஃபியாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.